அண்டை இப்ப இன்னைக்கு மன்சூர் அலிகான் பேசுறதுக்கு என்ன பாடுபடுத்துனாங்க, மன்னிப்பு கேட்க வேண்டும். எவ்வளவு பெரிய சர்ச்சையா மாறிச்சு, எவ்வளவு பெரிய மன்சூர் அலிகான் விஷயத்துல வந்து எவ்வளவு சர்ச்சை பண்ணீங்க, அப்ப இந்த விஷயத்துக்கு என்ன? எடப்பாடியார் வந்து பைசா மட்டும் எடப்பாடி அரேஞ்ச் பண்றாரா, அல்லது வந்து இது போல நடிகைகளையும் செட்டில் பண்றாரா? அப்ப நடிகைகளை செட்டப் செய்து காசுகளை வந்து அள்ளி வீசி லஞ்சம் கொடுத்து தான் அவர் முதலமைச்சராக ஆட்சியில் இருந்தாரா? இதற்கு பதில் சொல்ல வேண்டிய தார்மீக கடமையும் பொறுப்பும் எடப்பாடி அவருக்கு தான் இருக்கு. சம்பந்தப்பட்ட அந்த ராஜு விசாரிக்கணும், இது நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறாரு. வட்டச்சிலர் வண்ட முருகன் கையிலே எவ்வளவு இருக்குண்டா, சதுரச்சிலர் சண்டு முருகனை விசாரிச்சு என்ன ஆகும்? ஒரு 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 ஒன்றிய சிலரே இவ்வளவு ரகசியத்தை வெளியிடுறாரு என்று சொன்னால் மாவட்ட சிலர்கிட்ட என்ன இது இருக்கும்? மாநில சிலர் அதிமுக மாநில சிலர்கள்ட்ட என்ன ரகசியம்லாம் இருக்கு? அப்ப கூவத்தூர் நடந்தது என்ன? நீ கூவத்தூர்ல என்ன கூத்து அடிச்சுங்கிறது எனக்கு தெரியும். நடிகை தானே கேட்டுட்டு இருந்த, திரிஷா தானே கேட்டாந்தாலும் வெங்கடா இதெல்லாம் எனக்கு திரிஷா தான் வேணும், ஒத்தக்கால நையோ எனக்கு திரிஷா தான் வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். அப்புறம் அந்த கருணாஸுக்கு தெரியும், நடிகர் கருணாஸ் தான் அதெல்லாம் ஏற்ப பண்ணார். பாவம் நான் ரெண்டு மூணு ஆஹாம் திரிஷா எல்லா நடிகையும் அந்தாலும் தான் ஏற்ப பண்ணேன், ஆறாறு வேணும்னு கேட்டவங்களுக்கு. 2021லயே இந்த குற்றச்சாட்டு எழுதுது, கருணாசிட்ட வந்து பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க. அப்போ கருணாசர்கள் வந்து அப்படியே பேசி அதை அது கடந்து தான் சென்றார். ஓப்பனாக உடச்சி பேச முடியாது, நடிகைகள்லாம் இல்லை அங்கே வந்து யார் இருந்தாங்கன்னு சொன்னால் சரி. அந்த சேரனுடைய அந்த ட்வீட் பதிவை எடுத்துக்கொண்டு சூமோட்டாவாக சென்னை உயர் நீதிமன்றம் மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் வந்து இது சூமோட்டாக கேஸ் பதிட்டுமே. இதற்காகத்தான் திரு வெங்கடேசன் எம்எல்ஏ அவர்கள் பிஜேபியில் சேர்ந்தாரா என்றெல்லாம் நமக்கு வந்து சிந்திக்க தோணுகிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்க போயானால் இது மிகப்பெரிய அசிங்கம், கூவத்தூர் கூவம். இதில் சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து இதில் வந்து தமிழ்நாடு அரசும் அப்படிப்பட்ட பத்திரமாட்டு தங்கம் வந்து எங்க பிஜேபியில சேர்ந்திருக்குன்னு பில்டப் கொடுத்த அதே வெங்கடேசன் எம்எல்ஏ மீதுதான் இவ்வளவு குற்றச்சாட்டு. இந்த நடிகை திரிஷா அவர்களை நோக்கி 25 லட்சம் ரூபாய் கொடுத்தாருன்னா எவ்வளவு ஒரு அசிங்கமா இருக்கிறது. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை சமூக நீதி பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் திரு அகமது சாஹிப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். முக்கியமா நேற்றைக்கு அந்த விஷயத்தை கடந்து கொள்ளலாம் என்று தான் நினைத்தோம், ஆனால் கடந்து போக முடியாத சூழ்நிலையில் இன்று ஒரு சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. குறிப்பாக அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்ட அந்த ஆர் வி ராஜா அவர்கள் வந்து விலக்கப்பட்ட உடனேயே அவர் கொடுத்த பேட்டி என்பது பெரிய சர்ச்சையா இருக்கிறது. குறிப்பாக அவர் நேரடியாகவே திரைப்படத்தில் இன்னைக்கு உயர்ந்த லட்சமாக இருக்கக்கூடிய திரிஷா போன்றவர்களை 25 லட்சம் ரூபாய் கொடுத்து தான் அவர்களை சப்ளை செய்தார்கள் அந்த வெங்கடேசன் எம்எல்ஏக்கு போன்ற தகவலை சொல்லியிருக்கிறார். இது பெரிய வைரலாக இருக்கிறது. நடிகர் சேரன் இயக்குனர் சேரன் வந்து இது கண்டனம் தெரிவித்துக்கிறார். நாங்க உங்களையே அணுகணும்னா நீங்க திரிஷாவோட வகுப்பு தலைங்கிறதை கேள்விப்பட்டோம், என்ன நடக்கிறது இந்த சமூகத்தை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஆரம்பத்திலேயே வந்து நெருப்புலி வைக்கிற மாதிரி இருக்குது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வந்து எம்சிஏ ஃபர்ஸ்ட் இயர் பண்ணும்போது திரிஷா அவர்கள் வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃபர்ஸ்ட் இயர் பண்ணாங்க. அப்போது தான் வந்து அவங்க மிஸ் மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை எல்லாம் மிஸ் யூ காலேஜ் அதாவது யூனிவர்சிட்டியில வந்தாங்க. அதுக்கப்புறம் மிஸ் மெட்ராஸ் வந்தாங்க. அதுக்கு பிறகுதான் திரைப்பட இதில் வந்து அவர்கள் சொன்னாங்க, அது வேற கதை. அதனால அவங்களை வந்து பார்த்துருக்குறோம், பெரிய நீங்கள் வேற லெவலில் கொண்டு விட்டுறாதே. காலேஜ் மேட்டர் வைங்களேன். அதாவது அந்த பேட்டியை நானும் நேற்றை பார்த்தேன், பத்திரிகா துறைகள் அனைத்து பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. என்னப்பா அந்த ரணகலத்திலேயே வந்து இவ்வளோ கிளுகிழுப்பாங்கிறாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கூவத்தூர் என்றாலே சர்ச்சை, கூவத்தூர் என்றாலே வந்து வரம்பு மீறல், கூவத்தூர் என்றாலே அராஜகம், கூவத்தூருடைய விஷயம் பார்த்தீங்கன்னா சாக்கடை, இந்த கூவத்தூர் அரசியலே ஒரு சாக்கடை என்று சொன்ன இடத்துல கூவத்தூர் சாக்கடை இல்லை, கூவத்தூர் ஒரு கூவம் ஆறு என்பதை போல அந்த பேட்டி வந்து இருந்துச்சு. உண்மையே ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அதாவது ஒரு கொச்சையாக சில ஆட்கள் வந்து 4ஆம் தர நடிகள் நடையில வந்து சினிமா நடிகைகளை வந்து விமர்சனம் பண்ணுவார்கள்.
நம்மை பொறுத்தவரையிலே வந்து சினிமா நடிகைகளே கிசுகிசுக்கள் விமர்சனத்துக்கு ஆளாக நடிகைகளே இல்லை என்றாலும் கூட நம்ம எல்லாத்தையும் ஒரே பார்வையை பார்க்க முடியாது. நல்ல நடிகைகளும் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் வந்து நம்ம கடந்த கால வரலாறு. ஆனால் இப்படிப்பட்ட அப்பட்டமாக வந்து வெட்ட வெளிச்சத்துல வந்து நின்று பத்திரிகைகளுக்கு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கிறார் என்று சொன்னால் இது எந்த அடிப்படையில் எங்க எப்படி அணுகிறது? ஹராஸ்மெண்ட் ஆஃப் பாலிவுட் ஆக்ட்ரஸ், ஹராஸ்மெண்ட் ஆஃப் சினிமா ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கேஸுகள் அந்த அந்த வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. இப்ப யார் மீது வழக்கு பதிவு பண்றது? கூவத்தூர் ரிசார்ட் ஓனர் மீது பண்றதா, அதை ஒருங்கிணைத்த சசிகலா அம்மையார் மீது பண்றதா, அதற்கு காரணமாக இருந்த அந்த வெங்கடேசன் எம்எல்ஏ சொல்றாங்களே இப்ப பிஜேபியில சேர்ந்திருக்காரு, டிசம்பர் மாசம் 2023 பிஜேபியில சேர்ந்தார். எப்படி சேர்ந்தார்? உடைசூல அமர் பிரசாத் தேட்டி அவருக்கு எவ்வளவு இது பண்ணுங்கிறீங்க, பயங்கரமான பில்டப்ல இருந்து இவர் யாரு தெரியுமா, அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ, அப்படி எல்லாம் பில்டப் கொடுத்து கேசவ விநாயகம் எல் முருகன் எல்லா சீனியர்களும் நின்று அப்படிப்பட்ட பத்திரமாட்டு தங்கம் வந்து எங்க பிஜேபியில சேர்ந்திருக்குன்னு பில்டப் கொடுத்த அதே வெங்கடேசன் எம்எல்ஏ மீதுதான் இவ்வளவு குற்றச்சாட்டு. இந்த நடிகை திரிசா அவர்களை நோக்கி 25 லட்சம் ரூபாய் கொடுத்தாருன்னா எவ்வளவு ஒரு அசிங்கமா இருக்குது. பைல்வான் ரங்கசாமி அவர் பேர் என்னது, ஒரு ஆள் பேசுவாரு பைல்வான் அண்ணே, பைல்வான் ரங்கநாதன் அவர்களே எங்க இருந்தாலும் முன் வரிசைக்கு வாருங்கள் என்று அழைக்கிறது போல இது இருக்குது. இதுக்கு மேல நம்ம என்னத்தை சொல்ல, கூவத்தூர்ல வந்து இவ்வளவு கூத்து நடந்திருக்கிறது. 70 லட்சம் ரூபாய் அன்றைக்கு கட்டணமா, 10 நாள்ல வந்து கூவத்தூர் ரிசார்ட்டுக்கு கட்ட வேண்டிய கட்டணம் 70 லட்சம் ரூபாய். அதுல 20 லட்சம் ரூபாய் தான் கட்டினாங்க, 50 லட்சம் ரூபாய் பாக்கி வச்சுட்டு ஓடி போயிட்டாங்க என்றெல்லாம் புகார் வந்தது. இன்றைக்கு வந்து யார் 25 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்தார்கள் என்று இவர் சொல்கிறாரே அந்த ராஜு, அந்த சேலம் ஒரு அதிமுகவுடைய ஒன்றிய செயலாளர், அவருடைய பேட்டி முழுமையாக கேட்கும்போது அதிர்ச்சி அடையுது. எடப்பாடியார் வந்து நான் வந்து வாயை திறந்தனா வந்து ரொம்ப அசிங்கமா போவோம் அப்படிங்கிற வந்து சொல்ற அளவுக்கு அவர் பேசுறதெல்லாம் அப்படிதான் அதிர்ச்சியா இருக்கீங்க. ஏன் இது என்ன, இது அரசியல் கட்சியா என்ன? அப்ப இவர்கள் வந்து பிஜேபியோட லிங்க்ல இருந்தாங்கல்ல அதிமுக, ரொம்ப சரியான இடத்துல லிங்க்ல இருந்திருக்காங்க. ஏன்னா பாரதிய ஜல்சா கட்சி அவங்க தான், அதாவது சொல்லு பிஜேபி ஜல்சா என்பதில் பெருமிதம் கொள்வோம், இணைந்தே இன்னும் பல ஜல்சா புரிவோம், பாலியல் என்பதில் பெருமிதம் கொள்வோம், இணைந்தே இன்னும் இன்னும் பல பாலியல் குற்றச்சாட்டுகளை புரிவோம் என்கிற மாதிரி அந்த கட்சி நாலொரு மணியும் பொழுது வண்ணமாக இருக்கிறது. அங்கே பெண்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலை. அவருடைய மாநில தலைவரே என்ன சொன்னாரு, அண்ணாமலை கதவை திறந்து வைத்து விட்டுருவேன் சொன்னார். அந்த இடத்துல தான் குஷ்பு அவங்களும் இருக்கிறாங்க, அதே இடத்துல தான் குஷ்பு இருக்கிறாங்க, அதே இடத்துல இருந்து ஓடி வந்து அடிச்சு பண்ணு ஐயோன்னு சொல்லி ஓடி வந்தவங்க யாரு, நம்முடைய அவங்க பேர் என்னது நடிகை வந்தாங்களே இப்போ ஏடிஎம்கே சேர்ந்துருக்காங்களே கௌதமி அடிகள் ஓடி வந்துட்டாங்க. ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு, நான் வந்து இது வரைக்கும் துபாய் வரைக்கும் நாம் போகும்போது என் பின்னாடியே கேமராவை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி டைசி சூர்யா விவகாரத்துல வந்து வந்து வெளியே சொன்னாங்களே அவங்களும் நடிகை தானே, அவங்க நடிகை பேர் என்னது மறந்து மறந்து போய் எல்லாம் நடிகை பேர் காயத்ரி ரகாம், காயத்ரி ரகராம். அப்ப இவங்க எல்லாம் அடிச்சு பிறண்டு கம்ம இதை விட்டு ஓடி வர்றாங்க. அப்படிப்பட்ட கட்சியாக இருக்கிறது அந்த இடத்துல. இன்னைக்கு வந்து ராஜு அவர்கள் வந்து போட்டு உடைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த கட்சி வந்து ஆரம்பத்து அந்த அந்த பின்புலமே சரியில்லைங்க, அந்த அந்த பேக்ரவுண்டே சரியில்லை. இதுதான் வர்ணாசிரமம், இதுதான் சனாதனம், இதைத்தானே பெண்களை வந்து அசிங்கமா போகப் பொருளாக வந்து காட்டக்கூடிய விஷயம், இதைத்தானங்க ஆர்எஸ்எஸ் ஊக்குவிக்குது, ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல் பிரிவு பிஜேபி எப்படி இருக்கு அப்படிதானே இருக்கும். இன்னைக்கு வெங்கடேசனை வந்து என்ன செய்யறாங்க, இவ்வளவு சர்ச்சைக்குரிய அந்த சர்ச்சை நாயகனை மாலை போடாத குறையா வரவேற்று வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை இதற்காகத்தான் திரு வெங்கடேசன் எம்எல்ஏ அவர்கள் பிஜேபியில் சேர்ந்தாரா என்றெல்லாம் நமக்கு வந்து சிந்திக்க தோணுகிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்க போயானால் இது மிகப்பெரிய அசிங்கம், கூவத்தூர் கூவம். இதுல சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து இதுல வந்து தமிழ்நாடு அரசும் மாநில காவல்துறையும் உன்னிப்பா கவனிக்க வேணும். இதுல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் நடவடிக்கை எடுப்பான் அப்படிலாம் இல்லை, இந்த விஷயத்த நீங்க வந்து கையில எடுக்கணும். ஏன்னா அரசியல் வந்து சாக்கடைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது கூவம் ஆறுன்னு சொல்லி நிரூபித்திருக்கிறார்கள். தேரன் அவர்கள் வந்து கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான் அவருடைய ட்வீட் பதிவை பார்த்தேன், அவர் முழுக்க முழுக்க எப்படி பொட்டாம் பொதுவாக நீங்க வந்து இப்படி நடிகைகளை வந்து அவதூறு சுமத்துகிறீர்களே என்று சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு சக நடிகைகளை வந்து காப்பாற்றி விட வேண்டும், அவருடைய புகழுக்கு களங்கம் வந்துடக்கூடாது என்பதற்காக அவர் பதிவு செய்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். சரி, அந்த சேரனுடைய அந்த ட்வீட் பதிவை எடுத்துக்கொண்டு சூமோட்டாவாக சென்னை உயர்ந்த நீதிமன்றம் மெட்ராஸ் உயர்ந்த நீதிமன்றம் வந்து இது சூமோட்டாவாக கேஸ் பதிவிட்டுமே, வழக்கு பதிவிட்டுமே, யார் யாரெல்லாம் இருந்தாங்களே அதுல கூட ஒரு ஆளு பப்ளிக்கா பேட்டி கொடுத்துருக்காங்க.
காலையிலேயே சேலத்திலிருந்து மட்டன் பிரியாணி மட்டன் வந்துச்சு, மட்டனை அதிகமாக சாப்பிட்டு விட்டு நான் மட்டையாகி விட்டேன், இப்படி பேட்டி கொடுத்ததுலாம் இன்னும் யூடியூப்ல இருக்கா இல்லையா? அன்றைக்கே வந்து இன்னைக்கு சர்ச்சையில் அந்த 25 லட்சம் ரூபாய் யாரு வாங்கி கொடுத்தா, கருணாஸ் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு. இதே கருணாஸ் அவர்கள், அண்ணன் கருணாஸ் அவர்கள் 2020 ஒரு நடிகை மட்டும் இல்ல, பல நடிகைகள் வந்ததா சொல்றாங்க, அது கருணாஸ் தான் கூட்டி சொல்ற குற்றச்சாட்டை. 2021லயே இந்த குற்றச்சாட்டு எழுந்தது. கருணாஸ்ட வந்து பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க, அப்போ கருணாஸ் அவர்கள் வந்து அப்படியே பேசி அதை கடந்துதான் சென்றாரு. ஓப்பனாக உடச்சி பேச முடியாது, நடிகைகள்லாம் இல்ல, அங்க வந்து யார் இருந்தாங்கன்னு சொன்னா சின்னம்மான்னு சொல்லக்கூடிய சசிகலா அம்மையார் மட்டும்தான் இருந்தாங்க. சசிகலா அம்மையார் வரும்போதே 120 MLAக்கள் உள்ள இருந்தார்கள். எனவே சசிகலா அம்மையாருக்கு வந்து தங்குவதற்கு இடம் இல்லாமல் இருந்தது, அது 2 MLA வந்து வெளியே போக சொல்லிட்டு அந்த இடத்துல சசிகலா அம்மையார் தங்கினார்கள் என்றெல்லாம் வந்து கதைகள் தான் சொன்னார்கள். என்னன்னா எடப்பாடியார் அவர்கள் தவன்று சென்று முதலமைச்சர் ஆகுன அந்த காட்சிகள் வந்து எல்லாத்துக்கும் மறக்காம ஞாபகம் இருக்கு. அந்த காட்சிகளுக்கு பின்னால் இவ்வளவு விஷயம் நடந்திருக்குது, இவ்வளவு மேட்டர் நடந்திருக்குது. இன்றைக்கு ஓபிஎஸ் வந்து தர்ம யுத்தம் நடத்தினார, அந்த தர்ம யுத்தம் வந்து இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை, அதுக்கு பின்னாடி தர்ம யுத்தத்துக்கே பயந்து தானே கூவத்தூர்ல வந்து தஞ்சாவூர் ரிசார்ட்ல வந்து அடைச்சி வச்சாங்க எல்லாத்தையும். அப்ப அதுக்கு ஒரு தர்ம யுத்தம் நடத்த வேண்டியிருக்குது. கூவத்தூர் ரிசார்ட்ல எந்தெந்த எம்எல்ஏக்கெல்லாம் அடைக்கப்பட்டிருந்தாங்களோ அவங்களுடைய அத்தனை பேரு மேலேயே என்ன செய்ய வேண்டிய விசாரணை நடத்த வேண்டியிருக்குது. இது எங்கு போய் முடியும் என்று தெரியவில்லை. ஆட்சி அவர்கள் என்ன குற்றச்சாட்டு பண்றாங்க, இதை வந்து ஏற்பாடு பண்ணது கருணாஸ் இருக்கலாம், இது பணம் கொடுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடிங்க மாதிரி சொல்றாரு, அது எந்த அளவுக்கு உண்மை? அந்த அளவுக்கு அசிங்கமாக இருக்கிறது. எடப்பாடி அவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்குது, அப்ப எடப்பாடியார் அவர்களையும் வந்து விசாரணை நிலையத்துக்குள் கொண்டு வர வேண்டும். இதுல வந்து ஆளு கட்சி முன்னாள் முதலமைச்சர் அதெல்லாம் இருக்கட்டும், நடிகைகள் மாதிரி மட்டும் இல்ல, எந்த பெண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணாலும் அப்ப நீங்க எடப்பாடியை போய் நீங்க விசாரிக்கும் போது அவர் இன்னொரு அதிகமா காசு கொடுத்து அதே அதை பொண்ணை அதே நடிகையை பேச வைப்பாரு. நான் எடப்பாடியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவான், என்ன செய்வீங்க நீங்க? ஒரு பேச்சுக்காக சொல்றேன், அண்ணன் எடப்பாடி வருத்தப்பட கூடாது, அதிமுக தொலை வருத்தப்பட கூடாது, இந்த அளவுக்கு அசிங்க தேவையா? ஒரு காலத்துல சொல்லுவாங்க, அந்த இந்த சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கும் போதே எனக்கு வேற ஒரு கோவன், அதாவது மக்கள் கலை இலக்கிய கழகத்தில் வெளியிட்ட 90களில் வெளியிட்ட ஒரு பாடல் வந்து ஞாபகம் இருக்கு. அதாவது வாஜ்பாயை வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவரு ரைட் மேன் இன் த ராங் பார்ட்டி, வாஜ்பாய் சரியான ஆளு ஆனா தப்பான பார்ட்டியில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது 97 என்று நினைக்கிறேன் அவர் வந்து பிரதமராக பதவியேற்றும் போது, அப்போ மாக்காய்க்கு ஒரு பாட்டு வெளியிட்டாங்க. அந்த பாட்டை வேணா நம்ம இவர்களுக்கு அவர் சொல்லி காட்டுவோம். புள்ள குட்டி ஏதுமில்லா கட்ட பிரம்மச்சாரி, பிள்ள குட்டி ஏதுமில்லா கட்ட பிரம்மச்சாரி, ரொம்ப உள்ள போய் நோண்டாதீங்க, ஐ ஆம் வெரி சாரி, வாரார் வாரார் நம்ம வாஜ்பாயி, அம்பி வாரார் வாரார் நம்ம வாஜ்பாயி. அவர் மூத்த தலைவரே, முன்னாள் பிரதமரே, வாஜ்பாய் காலத்திலேயே இப்படிதாயா என்பதை தொழிய உரிச்சு தொங்க விட்ட பூமி இந்த தமிழக மண்ணு. அதனால இந்த சங் பரிவாருடைய இந்த சூழ்ச்சி, இந்த ஜல்சா விஷயங்கள், ஹனி ட்ராப் மேட்டர்கள்லாம் வந்து தமிழக மண்ணில் வந்து செல்லுபடி ஆகாது என்பதற்கு இந்த கூவத்தூர் நடந்து 2017 நடந்த விஷயம் 2024 உதாரணமா வெடிக்கும் என்று சொன்னார். இந்த தமிழக மண் அப்படிப்பட்ட மண், இது பெரியாருடைய சமூக நீதிக்கான மண், கண்ணியத்தமிழர் காகிதம் இல்ல களமாடிய மண், ஒரு மரியாதைக்குரிய மண். முத்துராமலிங்க தேவர் ஐயா இருக்கட்டும், எங்களுடைய அண்ணாச்சி கர்ம வீரர் காமராஜர் ஐயாவா இருக்கட்டும், புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்கட்டும், அவருடைய கொள்கையெல்லாம் வேரூன்றிய அந்த மண். இந்த மண்ணில இந்த மாதிரியான பாலியல் ஜல்சாக்களுக்கு வந்து இடமே இல்லை, சுக்கு நூறாக நொறுங்கி போவோம். இதை விசாரணைக்கு எடுக்க வேண்டும், சம்பந்தப்பட்ட அந்த ராஜு விசாரிக்கணும். இது நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறாரு. வட்டச்சிலாறு வண்ட முருகங்கையிலே எவ்வளவு இருக்குண்டா, சதுரச்சிலாறு சண்டு முருகனை விசாரிச்சு என்ன ஆகும்? ஒரு 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 ஒன்றிய சிலரரை இவ்வளவு ரகசியத்தை வெளியிடுறார் என்று சொன்னால் மாவட்ட சிலர்கிட்ட என்ன இது இருக்கும்? மாநில சிலர் அதிமுக மாநில சிலர்கள்ட்ட என்ன ரகசியம்லாம் இருக்கு? அப்ப கூவத்தூர் நடந்தது என்ன? காசு மட்டும்தான் எடப்பாடியார் வந்து பைசா மட்டும்தான் எடப்பாடி அரேஞ்ச் பண்றாரா, அல்லது வந்து இது போல நடிகைகளையும் செட்டில் பண்றாரா? அப்ப நடிகைகளை செட்டப் செய்து காசுகளை வந்து அள்ளி வீசி லஞ்சம் கொடுத்து தான் அவர் முதலமைச்சராக ஆட்சியில் இருந்தாரா? இதற்கு பதில் சொல்ல வேண்டிய தார்மீக கடமையும் பொறுப்பும் எடப்பாடியாருக்கு தான் இருக்குது. இப்ப எடப்பாடியாருக்கு வாயை திறக்கணும். கண்ட இப்ப இன்னைக்கு மன்சூர் அலிகான் பேசுனதுக்கு என்ன பாடுபடுத்துனாங்க, மன்னிப்பு கேட்க வேண்டும். எவ்வளவு பெரிய சர்ச்சையா மாறிச்சு, எவ்வளவு பெரிய மன்சூர் அலிகான் விஷயத்துல வந்து எவ்வளவு சர்ச்சை பண்ணீங்க, அப்ப இந்த விஷயத்துக்கு என்ன? அப்ப ஒரு நடிகையை மட்டுமில்ல பல நடிகைகளை வைத்து தான் இப்ப ஆட்சி நடத்துறீங்களா? அப்போ தமிழ்நாட்டை வந்து இவ்வளவு
குட்டிச்சோறு ஆகிட்டலையா. அவர் நடிகையை கொடுத்தா ஒரு மாதிரி பொம்பளையை கொடுத்தா என்ன செய்வாங்கன்னா பார்ப்பனர்கள் தான் நாட்டை காட்டி கொடுப்பாங்க. இந்திய ராணுவ ரகசியத்தை காட்டி கொடுத்த பட்டியல ஃபுல்லா பாருங்க, மேல் ஜாதி உயர் ஜாதி பார்ப்பனர்கள் இருப்பார்கள். அந்நிய நாட்டு கைக்கூலியா செயல்படும், எதுக்கு செயல்படுவான், ஒரு பாட்டில் விஸ்கிக்கும் ஒரு பொம்பளைக்கும் செயல்படுவான். அப்ப அந்த மாதிரி கேரக்டர்ல உள்ளவளா நீங்க? அப்ப இதுக்குத்தான் நீங்க பாஜகவோடு நீங்கள் கூட்டணி வச்சீங்களோ? ஏன்னா அவன்தான் புத்தி தான் அப்படி இருக்கும், அனிட்ரை பண்ற இல்லாது. அப்போ கரெக்டா இடத்துலதான் போயிருக்கிறீங்க. இப்ப நீங்க விலகி விட்டீர்கள், நீங்க விலகினால அந்த புத்தியோட்டு நீங்க விலகி இருக்க வேண்டும். இப்ப நீங்க பதில் சொல்லி ஆகணும். எடப்பாடியார் அவர்களே, இது நடந்த மேட்ரு என்ன அது சொல்லுங்க. அது போல மெட்ராஸ் உயர்நீதிமன்றமும் காவல்துறையும் இது சூமோட்டாவா வழக்கு பதியணும். நடந்தது என்ன கூவத்தூர் மேட்ரு என்னங்கிறது வேணா ஒரு தமிழ்நாட்டுடைய அரசியலையே அசைச்ச ஒரு மேட்ரு கூவத்தூர் ரிசார்ட், சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. எனவே தான் இந்த குற்றச்சாட்டை பத்தோட பதினொன்றா கடந்து செல்லாம ஏதோ நடிகையில் அப்படி போகாம தமிழ்நாட்டுடைய தலைவர் எவ்வளவு பிரச்சனைங்க. இந்த கூவத்தூர் பிரச்சனைக்கு பிறகுதான் ஒரு ஆட்சி அமையுது. எடப்பாடியார் ஆட்சியில எவ்வளவு அத்துமீறல்கள், அதாவது பாஜகவுடைய பினாமி முதலமைச்சருமா இருந்தாரா இல்லையா எடப்பாடியாரே? இப்ப இன்னைக்கு வந்தா பிஜேபிக்கு எதிராக வந்து ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. அப்ப இதுக்கு எல்லாம் காரணம், அப்ப எத்தனை பொம்பளைகள் மாட்டிருக்கிறாங்க, எத்தனை சினிமா நடிகைகள் மாட்டியிருக்கிறார்கள் என்பதை வெட்ட வெளிச்சமாக தெரிய வேண்டும். இதுதான் தமிழக மக்களுடைய கோரிக்கையா இருக்குது. ஓகே, குறிப்பா இது இந்த விஷயங்கள் கடந்து போயிருக்க வேண்டும். ஆனால் வந்து பொதுவெளியில அதுவும் அரசியல் உள்ள இருக்கிறதுனால என்ன காலகட்டத்தில், அதாவது அவர்கள் அழக்கடியோ வற்புறுத்தி அழைக்க வந்துவிடார்களா, அல்லது சமூகத்துறை அழைக்க வந்துவிடார்களா, அல்லது உண்மையா பொய்யா, இப்படி பல்வேறு கேள்விகளை முன்னால் எழுகின்றன. இருந்தாலும் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல சசிகலா மட்டுமல்ல, டிடிவி மட்டுமல்ல, எடப்பாடி இருக்கிறார் என்பது மட்டும் நமக்கு எல்லாம் தெரியாத தெரிகிறது. இருந்தாலும் அப்படியே மக்களின் பார்வை விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழல்ல அதுவும் குறிப்பாக இந்த மாதிரியான கடந்த கால நடந்தக்கூடிய ஒரு அசிங்கமான, அது எப்படி என்றே நம்மளால புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்படியான ஒரு விவாத சூழல் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி. நன்றி.